Hello viewers, welcome. Welcome to Mouthful Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யம்மியான சாட் ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை வச்சு பீனட் சாட் தான் செய்ய போறோம். இது ஒரு டேஸ்டியான ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பீனட்ஸ் ஆர் ஹைலி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். வேர்க்கடலையை நம்ம டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்ம ஹேருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை 5 விசில் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி அதோட ஷெல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக் பண்ணும் போதே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டொமேட்டோவும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, கார்னிஷிங்க்கு கொஞ்சம் சேவ் எடுத்துக்கலாம், சால்ட் தேவையான அளவு, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், ஸ்வீட் சட்னி 1 டீஸ்பூன், க்ரீன் சட்னி 1 டீஸ்பூன். இதோட ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட 1/2 லெமன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதுவுமே குக் பண்ண போகிறதில்ல, எடுத்து வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட பீனட் சாட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை கடைசியாக தான் சேர்க்கணும். கொத்தமல்லி நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷிங்க்கு. மசாலா, சட்னி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ ஆட் பண்ண உப்பு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி அந்த மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்க்கும் போது செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் டைம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வேர்க்கடலை வேக வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லி, மற்றபடி நமக்கு குக்கிங் டைம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சாட் ரெசிபி ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது. அந்த க்ரீன் சட்னி, அந்த ஸ்வீட் சட்னியோட ஃப்ளேவர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர்ஃபுல்லான பீனட் சாட் ரெடி. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லியும் சேவும் இந்த மாதிரி சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.